தீர்க்கும் வீநாயகரே உன்னை வேண்டி நேனும் விடம் வாரும் என்று மிக்க மகளுடன் விடம் வந்து வீணைகளை தீர்த்து அருள் தருவீர். மந்தரி மாறி மாற மாறி ஜீவ அம்பிகை கண்ணக தாயார் மேல் செந்தமிழால் கும்மி பாடுதற்கு குரு தந்தி மூலவனும் காவாமே. ஆதியில் வந்த தாமிழ் மாறன் விழி அண்டுமே கண்டு மாறுந்தெழுந்து ஜோதி ஜீவனுடன் நிதி வாரம் பெற்ற சுந்தரி கண்ணக தாயாரே. இந்த வாரம் பெற்று வந்துமே பாண்டியன் சுந்தர கைதனில் மாங்கனியாய் வந்து இருந்து அவனுடன் மேல் விழி மயிட செய்திட்ட கண்ணகையே. ஈஸ்வரன் தந்த வாரத்தாலே மண்ணில் மாந்தரில் மாநாகர் தன் மகளார் சிந்தி இருந்து ஜீலம்பணிந்த ஜீவ பத்திரி கண்ணக தாயாரே. சுந்தன் மாயி மயூதகிய வந்து சுந்தரர் கோவலரை மணந்து சிந்தையினாலே மாதுரையே நின்றுட்ட சீலை கண்ணக தாயாரே. தன்னாலே பாண்டியன் தேஜ மூடலை எரிந்துட்ட உதமியே நாகமாணி வரமிகாமனுக்கு அன்று நல்ல வரமிந்த கண்டகையே. தங்கள் கூல கோடி தாயாரே சிவ மங்கள மாத மாகேஸ்வரியே பங்கங்கள் வாராமல் காத்தருள்வாய் அங்கம் இங்கும் கண்ணாகிய பத்தினியே. பொருளொளியானவளே ரங்க மாங்கனியாய மாமாயிலே மிகாமனுக்கு மிகுந்த வாரமிந்து நாகமணி வெட்ட நாயகியே. ஐந்து மாயதினில் மாங்கல்யம் வெட்டுமே ஆடலாழகியாம் மாதவிங்கி நாதன் கடந்திக்க மாமாதூரை சென்று ஆயர்மானை நின்ற கண்ணகையே. ஒப்பனையாகவே காட்சியிலம் பூக்காக தப்பாது பாண்டியன் பாஜல் சென்று கைவிடி நாயகன் உத்தமன்ட்ட உத்தமி கண்ணக தாயாரே. போதிய கைந்தெடுத்துப்போரோடே ஜீவ சோதியாய் நின்ற சூடரோடியே வீதியில் நின்று மூதை வீதி கொண்ட வீழ்விழி ஆகிய கண்ணகரே. ஜர உத்தமியே அம்மா ஐங்கரன் தன்னையும் நின்றவளே மங்களமாய மாதாவே ஜீவ சுந்தரி கண்ணக தாயாரே. உக்கரை வைகையில் வீட்டிருந்தாயர் பங்கமானையில் கனவோ கண்டாய் திக்கில்லாதோடியே பாண்டியன் தேசத்தை தீக்கரையாகிய கண்ணகையே. கண்ணகையாகிய மாமாரி பல கண்ணுள்ள காரிகை தாயாரே உள்ளூர் போட்டிடும் தேவியரே வந்து விக்கனம் தீரம்மா கண்ணகையே. காத்தானே இன்றுட்ட காமாட்சியில்லை காட்டிலே தாண்டவம் செய்தவளே மாச்சோட்டான் கெட்டி மாறு மகளே எங்கள் மைந்தரை காரம்மா பந்தினியே. இருந்த ஜீலம்படுத்து கிட்ட தட்டானை கொன்றதாயாவரியே முத்துக்கள் வாங்க தாபம் இருந்த கங்கள் பத்தினி கண்ணக தாயாரே. கிழக்கரையில் இருந்தவளே ஆயர் வாழ்வனை சென்று வாழுண்டவளே சூபினையாலே மாதுரையேறி திட்ட சுந்தரி கண்ணக தாயாரே. கூறவை ஒட்டமிழம் தம்பட்டம் ஜல்லாரிதான் முழங்க செம்பூடு கையூடு கையூட நாடும் பண்பட்ட பத்தினி கண்ணகையே. கூடரூர் சென்று தாமிழ் மாறன்மனை மாட மீது மாமாயிரே மிகாமனுக்கு மீறிந்த வரமின்றி நாகமணி வெற்ற நாயகியே.
சிந்தர்வ லோகமீதுந்தவளே ஜீவ சுந்தரர் வாகமாமந்தவளே வந்த வீணைகளை திருமம்மாவரம் தந்திடுங் கண்ணகத்தாயாரே கேள்வியால் கண்டதோர் பாண்டியனை கடுங்காடியாய் நின்று காடித்தவளே ஆணியில் பிழையாய் வந்தவளே எங்கள் அன்புள்ள கண்ணகத்தாயாரே கயிற்றிலம்பு எடுத்து வந்து நாதர் மெய்யதை காட்டிய காமாட்டி செய்ய பூவனங்கள் காத்தவளே ஜீவ சக்தியே கண்டகத்தாயாரே கொஞ்சவராகிய மூவரே உயிர் பெற்று அடிப்பிய பேரரசே சாத்திய சீட்டரை சாத்தனா துர்கிட்ட சக்தியே கண்டகத்தாயாரே வந்த அணியவே கொம்பு மூறித்திட கோவியர் மைந்தரை காத்தவளே பலகர் செய்த விளை ஒரு துவிதம் பண்புடன் காரம்மா பத்தினியே உன்னமோனமோ நாரணியே அம்மா கஞ்சன் மாறு மகள் தங்கையரே பூவை நிறமுள்ள மாதாவே சிவ போதையே கண்ணக தாயாரே வாராவரியாமங்கள் அம்பிகை கண்ணக தாயார் மேல் செந்தமிழா கும்மி பாட்டு நான் பாடிட சித்தி விநாயகர் காப்பாமே ஆறு மூகவனும் சங்கரனோ அம்மையுமையும் சரஸ்வரியோ பாரோதூதித்திடும் கண்ணகை தன் புகழ் பாடக்கருணை பூரிந்திடுவீ லோகமும் பூலோகம் மங்கும் புகழ்ந்திடும் கண்ணகையார் பைந்தோடி பாண்டியன் தன்னை வாதைத்திட்டதாயிலோ வாராள் கும்மியடி ஈஸ்வரன் தன்னை வாரங்கேட்டு பூமி ஆண்டதோ பாண்டியனையே பாரிலோரு கண்மாறைக்கவன்று நீயே பாங்குடன் மாங்கனி ஆயிருந்தாய் மையாமல் அவன் உண்மை காணி என்று வாண்டியனும் தன்னிட வட்டியில் வைத்திருந்து பின்பு தான் எடுக்க பிள்ளையாயிருந்தாய் ஊராடும் பாண்டியன் தான் கலங்கி அப்போது மாறையோதனை அடைத்து சீராக பார்த்து மாறையவரே இந்த செல்வியின் சங்கரி சொல்லுமன்றார் நந்தன் தாஜமன்னா இந்த எந்திரையுந்தன் பாலனை இப்போ மன்னனே உந்தன் பாலனாக ரானிதோ மங்குங்கால விதோ வந்ததென்றார் எந்தன் மாறையோர் மோடி கேட்டு அப்போ எந்திரையே உன்னை பெட்டினேன் தான் அடைத்து கங்கை ஆற்றினே விண்டிட தான் இறந்து கடலோரம் வந்தாய் கோடி வேறு மதிக்கு மேலாம் அன்புள்ள ஜெட்டிகள் தான் இருவர் மஜோட்டா மாநகர் என்னும் வாணிகர்கள் வந்து கண்டார் அந்த பட்டி தன்னை ஒற்றுமையாக இருவேரும் உள்ளி மாநகர்க்கென்று சொல்லி சித்தங்கலங்காமல் பிழைந்து வந்திட சிம்ப குழந்தையாய் நீ இருந்தாய் பொதுவேன் மாதா தார்களும் இப்போ இந்த கொன்னுதல் உந்தன் மாதலை தன்னை மாநகர் கையில் குழந்தையாய் சென்று தாவழ்ந்து வளர்ந்து நடந்தாயே அவ்விடம் நீரும் வாடர் போனதோ அன்னையே முன்னத்தை காட்சியிலம் வாழ் வெற்றி சீதம் கொன்று வாலிலாள் நின்றுட வேதியர் சொன்னதை தான் அறிந்தாயே வர்த்த
அதின் மாணி எடுத்து அன்னையே உன் காட்சியில் அம்பினுக்குள் மிக்க தரிதித்து தான் அணிந்து அங்கே மேன்மை உடனே வாழந்தாயே சொன்னகையே உன்னை கல்யாணம் செய்திட கன்னி பெண்ணாகவே நீ இருக்க அன்னையே உன்னை மானமாறு செய்திட அவ்விடங் கோவலர் வந்தாரே பூரணி நாரணி ஆகிய கண்ணக அம்மனும் கோவலரும் பூரணமாக கோலுவிருக்க கங்கை பொற்கோடி மாதவி வந்தாளே இங்கு நீ தண்டை சீலம் போலிங்க கிளிமொழி மாதவி தான் நடிக்க கண்டு மாயங்கியே கோவலரும் அப்போ கஞ்சி மட்டாமலே பார்த்திருந்தார் சொர்க்கவாதற்கடித்தார் போலே கண்ணால் பார்த்து மிக மாறுட்டி மாலை சூழட்டியே கோவலர் கிட்டு மறைந்து சென்றாள் அந்த மாதவியும் நெட்டி விழியார் மறுட்டிய போதையை காணாமல் கோவலரும் இந்திய மையரால் கண்ணனே ஆட்டியை புத்திரே மாதேவி பின்தொடர்ந்தார் போலவே பின்தொடர்ந்த கந்த கோதையாள் மாதவி தன் மனையில் நிஜமாய் வாழ்ந்து ஓர் ராத்திரி காயிரத்தட்டு பொன்னிந்து போருள் இழந்தார் கட்டிழந்து போரோடில்லாமல் அப்போ கேரிகள் செய்யவே மாதவியும் கண்டும் கோலைந்துமே காலும் தாழ்ந்துதான் கண்ணகி முன் வந்தார் கோவரோ ல்லாமல் நீ வந்தது போதுமென் கிழ்வனே என்று மானது நொந்து பூஜனமிட்டு உபஜரித்து அந்த பொற்கோடி கண்ணகையே மகிழ்ந்தாய் கைப்போருள் எல்லாம் இழந்து விட்டேன் பெண்ணே கண்ணகையே அந்த மாதவியே பொழுது முகம் காணாமதி போயிருந்தே என் மனம் என்ன செய்வே உடன் தாலி இழந்தாலும் முந்தன் கோலத்தை கண்டு வாருந்துகிறேன் கணமே இலம்பதை விட்டு உன்னிச்சையை தீரன்று தான் கொடுத்தார் கோவலர் கண்டு மானம் மகிழ கந்த கோதையால் கண்ணகி காட்சியிடம் நிறையாய் பெற்று நாடந்தாரே அப்போ நீள் மதுராபுரி வட்டடத்தே கோவலர் கயிற்றி நம்பதை தான் வாங்கி இம்மையாள் மன்னவன் தன்னிடம் பாவன்றால் கணமே விதி கொண்டருவேன் இக்கிரமாக ஈரோ வேறோ வந்த இராசன் சபை தண்ணீரேயேதான் கையகப்பட்டவர் கல்வரிவன் உந்தன் காதலி காட்சியிடம் வீதே என்றான் வே கம்மியன் சொல்லி தார்வேந்தர் வாங்கி மானைக்கு அனுப்ப பைந்தோடியாகிய பாண்டி மாதேவியும் பார்த்து சீலம்பதை தான் உரைத்தாள் காரணி ஆண்டிடும் மன்னவன் சொல்லும் தாதியரே இந்த பொற்றிடங்கோ பூரணமாக புவியில் மாழ்வானுடன் கூட ஒன்றாவென்று தான் உரைத்தாள் ஜனிடமே அந்த செடியர் சொல்லவே கம்மியனும் என் கோவே இது என் கையினால் செய்தது இப்பெரும் கல்வனை கொல்லும் என்றார் தொன்றறியாத கோவரரை ராஜன் சீக்கிரமாகவே கொல்லும் என்ன மாவன்னன் சொன்னதை மல்லர்கள் கண்டு மாடுவால் பிடந்து வாதைத்தாரே தண்டனை பண்ணிய கோவலரைய போதின் மொழி நீ கனவால் அறிந்து மிண்டுயிர் மிட்டு விளக்கமறிந்து வீரைந்து மாதுரை பூவுந்தாயே
அவை சென்று தனது மூலை திரியே தானறிந்து ராகம் தன்னை வாதை திட்ட தாயிதோ வாழும் அணியே கையலே உன்மர மாறாமல் அந்த தட்டானையும் கனலாயரித்து எல்லாம் நொந்து மாதுரை பாதி தன்னை வெந்தனாகி நாய் கும்மி அடி ஒய்ந்து நடந்து இடையர் தேரிவினில் தோகையே நீரும் வருகையினே சிந்தை காதங்கி இடச்சியர் பண்ணையை சீக்கிரம் கொண்டு வந்த பினரே தோகையே நீரு மாவர் கருள் ஜெய்கையில் தோதிரம் செய்தும் பாதம் தோழுது இதொன்றும் பாராமல் உண்மன வாரன்று ஜிட்டிலை சாட்டனார் சொன்னாரே சௌரியமாகவே நீரும் மகிழ்ந்த போ சந்தோஷமாய் மன மாறி நிற்க கையில இருந்துமே ஏழு பேர் கண்ணியை காரணி மாவன்றாய் உண்மையடியே இந்தரை மீதில் ஏழு பேரும் இங்கே இங்கிருந்தமாக இருந்து மீறான் பக்தர்கள் செய்கின்ற பூஜைகள் ஏற்று பாரிவுடன் காரென்று சொன்னாரே சொல்லவே சித்திரை சாத்தாரும் வந்து ஜோத்திரம் செய்து மாலர் சொரிந்து உள்ளங்கூழ்ந்திடும் அம்மையே அப்போ எப்போது இங்கே வருவாயோ போதும் இங்கு வாருவதில்லை இந்த எழுவே கண்ணியாருள் தருவர் தப்பாது வைகாஜி நீங்கள் வாருகிறேன் நான் போறேன் கையிலே என்றே இனளே